அண்ணே தம்பி சோகமா உட்காந்துருக்க, நீ வாட்டு பேப்பர் படிச்சுட்டே இருக்க. என்னடா சோகம் உனக்கு இப்போ? என்னண்ணே சும்மா தம்பி தம்பின்னு வாய் நிறைய கூப்பிடுறத வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன்றீங்க. இருடா தம்பிக்கு நேரம் வரும்போது செஞ்சு விட்றேன். என்ன நேரம் வருது? ஒரு கக்கூஸ் கான்ட்ராக்ட் கூட எனக்கு தரமாட்டேன்றீங்க. இருடா இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்க, அந்த நிறைய ஒப்பனை அறையின்னு கட்டிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு ஆள் உள்ளே போயிட்டு வந்தானே 10 ரூபா வாங்கிக்கலாம். என்ன அந்த கான்ட்ராக்ட் எடுத்துறவா? இல்லைண்ணே ஒப்பனை அறைனா என்னண்ணே, அதை மேக்கப் போடுறது தானே, அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் யாருன்னு அதிகமாக போடுறா. கக்கூசுனா தான் காலை கடன் எல்லாரும் போயாவீங்க, நான் கொஞ்சம் காசு பார்ப்பேன். அதுதான்டா, அது பேர் தான் அப்படி வச்சிருக்கு. பாரு உங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. கக்கூசுக்கெல்லாம் எவனும் கேட்க மாட்டான், கொடுத்தா தான் உள்ளே விடுவேன்னு சொல்லு. 10 ரூபா போயிட்டு வந்தால் வச்சுக்கோ, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 பேர் போயிட்டு வந்தால் வச்சுக்கோ, என்ன காசாச்சு? சரி ஏதோ ஒன்று பார்த்து செய்யணும். பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்குல்ல, அதை எடுத்தாரன் உனக்கு. இவங்க பாத்ரூம்னு சொல்லும் போதுதான் எனக்கு ருசி நினைவுக்கு வருது. சென்னை வந்து பார்த்தோம்னாங்க தமிழ்நாட்டின் தலைநகரம். அங்கே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 900க்கு மேலே அரசு பொது கழிப்பிடம் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கண்ணா, எல்லா பாத்ரூம்லையும் ஆளுக்கு ஒரு ஆளை போடு. அந்தந்த ஏரியா கவுன்சிலர்கள் இருப்பாங்களாங்க, அவங்கள பிடிச்சிங்க. அங்கே கவுன்சிலர் கீழே ஒரு ஆள் இருப்பாங்களாங்க, யாராக இருக்கு இவங்க கட்சிக்காரங்களாக தான் இருக்குது. அப்படி ஒரு ஆளை அந்த பாத்ரூமில் ஓடிட்டு யாரெல்லாம் வந்துட்டு போகிறாங்களோ 10 ரூபா 10 ரூபா வசூல் பண்ணு அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்கண்ணா. 10 ரூபா வாங்கி தான்ப்பா போயிட்டு அதை கழுவி விட்டதுக்கு ஆள் போடணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் வாங்கணும், எவ்வளோ செலவு இருக்கு. அப்படியே போட்டு பல பலன்னு வச்சிருக்க வேண்டாமா? கவர்மெண்ட் பண்ணாதா இதெல்லாம்? கவர்மெண்ட் வந்து மாதம் 25,000 இதுக்காக ஒதுக்கி இருக்குதுங்க. இவங்க எதுக்கு 10 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும்லங்கண்ணா. இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாடு கூட இருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் முக்கியமாக தலைநகரில் நடக்குது அப்படி இப்போ வந்திருக்குதுங்கண்ணா செய்தியில். என்னடா கக்கூசல் கூட பாப்பீங்க, 1,00,000 பெருமாளே சும்மா அவர் ஏதோ ஒரு பேருக்கு ஒரு கணக்கு சொன்னாரு, அதுக்காக பிடிச்சிட்டு கோடி கோடியா கொள்ளடிக்கலாம் பேசிட்டு இருக்காரு. நாங்க வந்து ஏற்கனவே நம்ம ஆட்சிக்கு வந்த பூச்சுல சென்னை முழுக்க அந்த டாய்லெட் இருந்துச்சுனே இதை பூரா மூடி வச்சிருந்தோம். என்னன்னா இப்ப ஆள் போடாம இருந்தது, அதனால மூடி இருந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, இயற்கை உபாதைக்கு அவங்க இடையூறு பண்றாங்க அப்படின்னு அப்படிலாம் பேசினாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆளை போட்டு ப்ராப்பரா 10 ரூபா வாங்கிட்டு போர்டுலாம் வச்சிருக்கோமே, எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து என்ன சொல்றான், இவங்க கோடி கோடியா சம்பாதிக்கான்ற உன் பிரச்சனை என்ன? இப்ப அதை இழுத்து பூட்டு போடணுமா சொல்லு, பூட்டிடுவோம். போனா அங்க வந்து அதை திறக்க வேணாம் சொல்லிங்க, திறந்து ஒரு ஆள் போட்டுக்கிறீங்களே, இப்ப அதான் பிரச்சனை. அந்த 10 ரூபா டாஸ்மாக்ல இருந்து போற மாதிரி எங்க இருந்து இது ஓய்கிட்டு இருக்குது அப்படிங்கறது தெரிய மாட்டேங்குது. இங்கதான் வந்துட்டு ஒரு 120 ரூபாய்க்கு வாங்கும்போது கூட ஒரு 10 ரூபா வாங்கலாம், அது பிரச்சனை. நீங்க சரி விட்டுட்டான். விட்டீங்களா? எங்கண்ணே விட்டோம் நம்ம, ஏன்ட்டே வாங்கினாங்க? விட்ட மாதிரி நினைச்சுக்கிட சொல்றா, இங்கதான் வந்து ஒரு இயற்கை உபாதை, நீங்க அவசரத்துக்கு போகணும் வைக்கணுங்க, இங்க ஒரு 10 ரூபா வாங்குறோம், இது ஒரு பெரிய பிரச்சனையா? ஏனுங்கண்ணா 10 ரூபாய் வாங்கி வாங்கி தான் பல கோடி சேர்த்துட்டு இருக்கிறீங்களே. என்ன கோடி கோடியா சம்பாதிக்கமா? ஒரு நாள் ஏன், ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் வந்து உட்காந்து பாரு எவ்வளவு கஷ்டங்கிறது உனக்கு தெரியும். அவன் சில்லற இல்லன்ட்டு வருவான், சில்லறையை கொடுக்கணும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கொடுக்குறோம், காசை வாங்கிட்டு அந்த இதையும் நாங்கள் நல்லா பராமரிக்கிறோம் டாய்லெட்டையும். ஆனா எங்களை பத்தி இப்படி குறையா பேசுறாங்க, என்ன சொல்ல? வேணாம், எனக்கு என்ன சந்தேகம்னாங்க, இலவச பொது கழிப்பிடத்துல எதுக்கு நீங்க சில்லறை எல்லாம் கொடுக்கறீங்க? ஃப்ரீயா வரவங்களை அனுமதிக்க வேண்டியதானுங்க. ஏ ஆட்சிக்கு வந்தது எதுக்கு? தனால எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு போஸ்ட் ரோட்டி சின்ன பிள்ளைய காலு கையில எல்லாம் விழுந்து ஆட்சிக்கு வந்திருக்கான். சும்மாவா? சும்மா அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அடுத்த தேர்தல் வந்தாலும் பட்டி வரும்ல, அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்ப அதுக்குண்டான வேலையை நாங்க பாத்துட்டு இருக்கோம், நீங்க பாட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டு உங்க வேலையை பாட்டு போங்கடா. சும்மா போற பாத்ரூமுக்கு தேவையில்லாத ஒரு ஆளை போட்டு அதுக்கு ஒரு 10 ரூபா வச்சல் வேற நல்லா உருப்பிட்டுருவீங்க. அது மட்டும் இல்ல குமார்னா, அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 430 கோடி வந்து ஒதுக்கி இதை பராமரிக்கிறதுக்கே பண்ணிருக்குது. அது போக அந்த 430 கோடி அபேஸ் பண்ணியாச்சு. அது போக டெய்லி 10 ரூபா வசூல் பண்ணி மாசம் மாசம் அது ஒரு கோடி கணக்கில் அது ஒரு கணக்கு போய்கிட்டு இருக்குது. மொத்தத்தில் இவங்க வந்ததை நம்ம அண்ணன் ஒத்துக்கிட்டாரு பார்த்தியா, இந்த நாங்கள் வந்து கலெக்ஷன் வாங்க தான் வந்திருக்கோம், கமிஷன் வாங்க தான் வந்திருக்கோன்னு. அதுதான் உண்மை.